அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனை பற்றின சில ஆன்மீக தகவல்களையும் சில தாந்திரீக பரிகாரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பஞ்சமி திதியில் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணலாம்? பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியோட திதி தாங்க. முதல்ல வாராகி அம்மன் யார் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த அம்பாவை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. வணங்கினா வீட்டில் சண்டை வரும், குடும்பத்தில் கணவன் மனைவியோட பிரச்சனை வரும், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப உக்ரமான தேவதை அவங்க, அவங்கள வழிபடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த வாராகி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மா தேவி லலிதா பரமேஸ்வரியோடைய படைத்தளபதி. எப்படி வந்து தேவ சேனாதிபதியான முருகன் வந்து முருகனை நம்ம வந்து வழிபடுறோமோ, அதே மாதிரி கௌமாரன்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபாட்டில் வாராகி வந்து முக்கியமான தெய்வங்க. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நம்ம தப்பான வழியில் கொண்டு செல்ல மாட்டாங்க. பஞ்சமி திதியில் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாங்க. அன்றைக்கி என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வாராகிக்கு மிக பழமையான கோவில் இருக்குது அப்படின்னா அது தஞ்சை பெரிய கோவில் தாங்க. ராஜராஜ சோழனால் மிக பழமையான காலத்தில் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப அருமையான கோவில். அந்த கோவிலில் அவர் என்ன பண்ணுவார்னா, வாராகியை முன் வச்சு தான் எல்லா வேலைகளையும் துவங்குவார். அந்த மகா வாராகியை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் தான் போய் வணங்கணும். இந்த மகா வாராகி இல்லாமல் தசம ரூபத்தில் வாராகி உண்டுங்க. இந்த தசம ரூப வாராகி அப்படின்னா 10 முகமான வாராகிகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற சூட்சும வாராகியுடைய முகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபமாக இருப்பாங்க. ஒருத்தர் குதிரை ரூபத்தில் இருப்பாங்க, அவங்க பேர் அஸ்வாரூட வாராகி அப்படின்னு பேர். அப்புறம் உக்ர வாராகின்னு இருக்காங்க. ரூபங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய தேவதைகள் உண்டு. இந்த தேவதைக்கு எல்லாம் மந்திரங்கள் இருக்குங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோமணி வாராகி நமோஸ்துதே. ஓம் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த மாதிரி மந்திரங்களை சொன்னால் போதும். அப்படி இல்லை, இது எல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க, ஓம் வாராகி தேவியே நமக, இந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாட்டோடு சேர்த்து 108 தடவை சொல்லிட்டு வரலாம். இல்லை தினமுமே சொல்லிட்டு வரலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். இந்த மாதிரி நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் விநாயகரையும் நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வம் அசைவ உணவு சாப்பிட்றதா மாதிரி இருந்தால், நீங்கள் அவங்களுக்கு அசைவ உணவு படைத்து வணங்குறதா இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் லலிதா பரமேஸ்வரியோடைய படைத்தளபதி வாராகி. அவளை நீங்கள் வழிபடும்போது சாந்த ஸ்வரூபினியாக வழிபடுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரை பஞ்சமி திதியில் வாராகியை வணங்கும்போது ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து இதோட வச்சு நீங்கள் உங்கள் தலையை சுற்றி 27 தடவை சுற்றிக்கோங்க. 27 தடவை அப்படிங்கிறது நம்ம 27 நட்சத்திரத்தை குறிக்கிறது. அந்த மாதிரி தலையில் சுற்றி முடிச்சுட்டு நீங்கள் அந்த சிகப்பு கலர் துணியில் அந்த காயினை சேர்த்து வச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், இதை நீங்கள் விடாமல் 6 தேவரை பஞ்சமி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வாராகி வந்து அதர்வண வேதத்தில் ஒரு முக்கியமான தேவதைங்க. வாராகியை நினைக்கிறது கூட அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி, அப்படி இருக்கும்போது வாராகியை வணங்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அவள் அனுமதிச்சா தான் முடியுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்கள் வாராகியை நினச்சிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அப்படியே காப்பாற்றிடுவா அந்த வாராகி. இந்த வழிபாடு நீங்கள் செய்துட்டே வரும்போது, அதாவது 1 ரூபாய் காயினை நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை பற்றி யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா வாராகியை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சுட்டா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வரவே வராது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடு யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க, இவங்க நம்மளை இப்படித்தான் தப்பாக நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது அவளே உங்களுக்கு காட்டி கொடுப்பா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாத காலகட்டத்தில் நாம் இருக்கோம். நம்மக்கிட்ட சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க, நமக்கு பின்னாடி போய் நம்மளை கிண்டல் செய்வாங்க. இந்த மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்போவுமே ஒரு ப்ரொடக்டிவான ஒரு எனர்ஜி தேவை. அப்போது இந்த மனுஷங்களை எல்லாம் நம்மளை விட தெய்வத்தால் மட்டும்தான் நம்ப முடியும். ஸோ தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாபெரும் வெற்றி கிட்டுங்க. இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் தேவரை பஞ்சமி திதியில் இங்கே வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பஞ்சங்கள் எல்லாம் பறந்தோடிருங்க. நன்றி நண்பர்களே. இது போன்ற ஆன்மீக தகவல்களை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரேன்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.